திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீடானது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. திமுக கூட்டணியில் எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள், இதுதான் தொகுதி பங்கீட்டு கணக்கீடா என்று கேள்விகளும் எழுந்துள்ளது. SA College of Arts and Science. For admissions visit www.sacs.ac.in. நாடாளுமன்றத்தின் 18th மக்களவைக்கான தேர்தல் நடைபெறும் தேதி குறித்தான அறிவிப்பு ஒரு வாரத்திற்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து தேர்தலானது அடுத்த 2 மாதங்களில் பல கட்டங்களாக நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கிடையேயான தொகுதி பங்கீடு தொடர்பான செயல்பாடு தீவிரமடைந்து வருகிறது. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதையடுத்து தொகுதி பங்கீடு தொடர்பாக கட்சிகளுக்கிடையேயான உடன்பாடு தீவிரமடைந்துள்ளது. பல கட்சிகளுக்கு இடையேயான உடன்பாடு எட்டியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சிகளுக்கு மட்டும் தொகுதி பங்கீடு குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான தொகுதிகள் எவ்வளவு ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளது என்பது குறித்தான தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. இதில் காங்கிரஸ் மற்றும் மக்கள் நீதி மய்யம் தவிர இதர கட்சிகளுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள இடங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட இடங்களாகும். திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிடும் தொகுதியாக ராமநாதபுரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. VCK கட்சிக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரும் 10th முதல் திமுக வேட்பாளருக்கான நேர்காணல் தொடங்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில நாட்களில் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. SA College of Arts and Science. For admissions visit www.sacs.ac.in.